இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்டக் ஆயிட்டேன் இந்த டெவலப்மெண்ட் ஜேர்னில அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அது முக்காவாசி நேரம் உங்களோட மைண்ட் செட்டால தான். எந்த ஒரு ஸ்கில் செட்டையுமே நீங்க டெவலப் பண்ணிக்கணும், அது ஒரு பிசினஸ் மாதிரி பெரிய விஷயத்த கட்டமைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட கரியர்ல அடுத்தடுத்த பாதையை நீங்க நோக்கி போறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு அந்நிய மொழியை நீங்க கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து 80% தடைக்கெல்லாம் இருக்க போறது உங்க மைண்ட் செட் தான். இப்போ உங்களோட டீம்ல நீங்க சூப்பர்பா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்டை நீங்க நல்லா பண்ணி எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த ப்ராஜெக்டையுமே நீங்க இன்னும் நல்லா பண்ணணும், இந்த அப்ரிசியேஷன் வாங்கணும், ஸ்டாஃப் ஃபார்மர் ஆஃப் தி மந்த் வாங்கணும், இல்லை ஸ்டார் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி இன்னும் ஒரு ஹை பர்ஃபார்மராக மாறுறதுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை கிரியேட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபெனாமினா. இந்த பாசிட்டிவ் லூப்பை நீங்கள் எப்படி உங்களோட மைண்டில் கிரியேட் பண்ணலாம், அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எந்த ஒரு சின்ன சின்ன சக்ஸஸும் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ் ஜேர்னியில் அதை உங்களோட மைண்டுக்கு அதை செலப்ரேட் பண்ண சொல்லி கொடுங்க. வா, இதை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஓகே தட் அப்படின்றத எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வா இன்னைக்கு சூப்பரான ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதை நான் வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கிட்ட பேசுங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் இந்த பாசிட்டிவ் லூப்ஸை அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே வந்து அந்த சக்ஸஸை செலப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சிறு சிறு வெற்றிகள் தான் உங்களோட பெரிய வெற்றிகளுக்கு உங்களை நோக்கி உந்தி செய்யுது. நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஓகே கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சின்ன சின்ன வெற்றி நீங்கள் ஈஸியாக அடையலாமே. ஒரு புது ஒரே ஒரு வொக்கேபுலரி கற்றுக்கலாம் இன்னைக்கு, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருக்கேன் நான், ஓகே வெல் அண்ட் குட். இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ மைண்ட் செட் அப்படின்றது என்ன, அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் தான். அந்த 80% மைண்ட் செட்டை நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சிறு சிறு வெற்றிகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கோல் அதை அச்சீவ் பண்ணிவிட்டு என்னோடய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படின்றது நான் என்றைக்கு டசு புசுன்னு பேசுகிறேன்னா அதுதான் என்னோடய எண்ட் கோல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த எண்ட் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது சின்ன 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 சின்னதாக டெய்லி ஒரு ஒரு மைல் ஸ்டோனை க்ராஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி உங்களோட சைக்காலஜியை அட்வான்டேஜ் எடுப்பீங்க, அதை உங்களுக்கு தேவையான விஷயங்களில் அப்ளை பண்ணுவீங்க. லேர்னிங் அப்படின்றது அதை அப்ளை பண்ணுற ஒரு விதம். ஓகே, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் ஒரு கார் கற்றுக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களோட எக்ஸ்கியூசஸை தூக்கி எரியும் போது உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய கான்ஃபிடென்ஸும் அந்த பாதையில் போகிறதுக்கான அந்த ஒரு யூனோ விடாமுயற்சியும் உங்களுக்கு கிடைக்குது. டிட்டர்மைண்டாக இருக்கணும்ல, அந்த டிட்டர்மைண்டாக இருந்தால் தான் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ண போகிறீங்க, உங்களோட எல்லா ஸ்மால் வின்ஸையும் செலப்ரேட் பண்ணுறது மூலமாக. அதை நீங்கள் ட்ராக் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு நோட்புக் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கோங்க, அதில் டெய்லி வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இல்லை நான் கொடுத்துருக்க இந்த மிரர் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் மாஸ்டரில் கொடுத்துருக்க எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து ஒரு ஒரு ஃபோல்டராக போட்டு உங்களோட சிஸ்டமில் வைங்க. ஸோ உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து நீங்கள் பார்க்கும்போது வா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ என்னோட 2018 எப்படி இருந்தது, அது எவ்வளோ லாபம் வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ கதையா சக்ஸஸ் ஷோ வந்திருக்கு, எவ்வளோ எல்ஜி ஷோ வந்திருக்கு, அதில் நம்ம எவ்வளோ கோர்சஸ் வெளியிட்டிருக்கோம், எவ்வளோ ஏன்னோ என்னெல்லாம் நான் பண்ணுறேன்றத அட்லீஸ்ட் எல்ஜி அகாடமியில் நான் வெளியே கொடுத்துருக்க இந்த விஷயங்களில் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்லையும் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவே உங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். வா இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போவே போய் ஒரு நோட் புக்கும் கலர் கலராக நிறைய ஸ்கெச் பென்ஸும் வாங்கிட்டு வாங்க. உங்களோட நோட் புக்கில் நீங்கள் அன்னன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் தான் உங்களோட ஃபேவரட் ட்ராக்கிங் டூலாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களோட லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை. ஸோ நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை ஸ்ட்ரென்த் பண்ணுறது மூலமாக
மூலமா கண்டிப்பா உங்களோட ஸ்கில் செட்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் உங்களோட சைக்காலஜியை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, எந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இல்ல புதுசா இருந்தது, இது வரைக்கும் நான் இதை எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை, இதில் நீங்க கேள்விப்பட்டிருக்கேன், இதை நீங்க சொல்லும்போது இன்னும் ஈஸியா நான் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்ல விட்டுட்டு போங்க.